அவங்க டாக்டர் ஆஷா அரவிந்த் பேசுறேன். இப்ப நான் ஒரு டிப் சொல்லி கொடுத்துருந்தேன், மூக்கடைப்பு இந்த இங்க வந்து மசாஜ் பண்ணணும், அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூக்கடைப்புக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்துட்டு அந்த மெடிசன் சொன்னதுல என்னன்னா, இப்ப நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கப்படுறாங்க நவம்பர்ல இருந்து. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, என் கிளினிக்கு நிறைய கிட்ஸ் வந்துட்டு மூக்கடைப்பு, ஸ்மெல் தெரியல, இல்ல வந்துட்டு ரொம்ப நாளா மூக்கடைச்சிருக்கவங்களுக்கு ஸ்மெல் தெரியல, இதெல்லாத்துக்கும் நான் வந்துட்டு ஒரு மெடிசன் சொல்லணும் சொல்லல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா அஸ்வின் வந்துட்டு நேற்று ரெண்டாம் மணி வீட்டுக்கு வந்தா, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் கோல்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டா சொன்னா, அம்மா நீங்க நான் உங்க வீடியோ ஒன்று பார்த்தேன், நான் அதுல வந்துட்டு இந்த மசாஜ் பண்ண எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சு. ஆனா நான் நிறைய தேடி பார்த்தேன், நோஸ் பிளாக் மெடிசன், ஏன்னா வீட்டுல நாங்க வந்து அங்க மெடிசன் கிட்டு வச்சிருப்போம், அவன் இருக்கிற வீட்டுல, அதை நான் ஏதாவது மெடிசன் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், அம்மா வந்து போட்டிருக்காங்களான்னு சொல்லி தேடினானா, அது வந்துட்டு இல்ல, நீங்க ஏன் இல்ல மூக்கடைப்பு மெடிசன் போடல, எத்தனை பேருக்கு கிரவுண்ட்ல இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்க போட்டிருக்கணும் இல்லைன்னா உடனே, ஆமா இல்ல நான் வந்துட்டு இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி மூக்கடைச்சிருச்சு. ஒரு டிப்ஸ் சிம்பிளா ஆஷாண்டி சொல்லிட்டாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட போய் கேட்டு நம்ம இதை வாங்கி சாப்பிட்டோம், நம்ம பிள்ளை கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு, ரொம்ப ஈஸியா இருக்கும். மூக்கு அடைச்சிக்குது, மூக்கு தண்ணியா ஊத்துது, தும்மல் இருக்கு, கண்ணில் தண்ணி வருது, அப்புறம் மூக்குல இருந்து ஸ்மெல் வருது, வாய் ஸ்மெல் இருக்கு, தொண்டை காரிட்டே இருக்காங்க குழந்தைங்க, மூக்குல செத வளர்ந்துருக்கு, பாலிப்ஸ், நேசல் பாலிப்ஸ். இந்த ஒரு மெடிசன் வீட்டில் தைல வச்சிருக்க மாதிரி, வீட்டில் வந்து மஞ்சள் தூள் வச்சிருக்க மாதிரி, உங்க வீட்டில் ஹோம் ரெமெடியா சேஃபா வச்சுக்கிற மருந்து பேர் தான் டுக்ரியம், TEUCRIUM துக்ரியம் அப்படின்ற மருந்து 30 பவர்ல நீங்க வந்துட்டு வாங்கிட்டு, எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, இது ஒரு செடியில இருந்து எடுக்கிற ஒரு மெடிசன் தான், பிளான்ட்ல இருந்து எடுக்கிறது. இந்த மெடிசனை ஒரு நாளைக்கு ஒரு 6-7 தடவை இல்ல 10 தடவை கூட போடலாம், ஒரு பிறந்த குழந்தையில இருந்து யார் வேணா போடலாம், உங்களுக்கு மூக்கு அடைச்சிருக்கு இதை போட்டு சப்பிட்டே இருங்களேன், அந்த சைனஸஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, மூக்குல செத வளர்ந்துன்னா அதை கரைச்சு, மூக்கு அடைப்பை ஃப்ரீ பண்ணி, தும்மல், அதுக்கப்புறமா ஸ்மெல் தெரியல, எனக்கு ரொம்ப வருஷமா ஸ்மெல் தெரியல அப்படின்னு சொல்ற எல்லாரும் இதை சாப்பிட்டுட்டு ஸ்மெல் வரலன்னா எனக்கு கேளுங்க, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, டுக்ரியம் ஹோமியோபதி மெடிசன் படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல லாஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுக்கு வேர்ல்ட் பெஸ்ட் மெடிசன் இதுதான். இதை விட சீக்கிரமா ஒருத்தவங்களுக்கு ஸ்மெல் முகர்ந்து பார்க்கும் தன்மை வந்து திரும்பி கொண்டு வர முடியும்னா, அது இனிமேல் ஒருத்தவங்க பிறந்து கண்டுபிடிச்சவங்க தான், அவ்வளவு சூப்பர் மெடிசன் இது. இந்த மெடிசனை நீங்க எடுத்துக்கும் போது மூக்கில் பாலிப்ஸ் எல்லாமே அது வந்து கிளியர் பண்ணும், இது நிறைய தொந்தரவு இருக்கு, பட் சேஃபஸ்டா எந்த வித பக்க விளைவு இல்லாம, என் மகனா இருந்தாலும் என் மகளா இருந்தாலும் நான் உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அது நம்ம வீட்டுல கிட்ல வச்சுக்கிட்டோம்னா அவசரமா நம்ம எப்பயுமே மூக்கு அடைச்சிச்சு, என்னால இந்த மூக்கு அடைப்பிட்டு எடுக்கணும், அந்த மூக்கை பிச்சு போட்டுடணும் போல இருக்குன்னு நிறைய கிட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப மழை பெய்யுது, ஸ்கூல் போறாங்க, டெய்லி அவங்க கொண்டு போற ஒரு வாட்டர் பாட்டில ஒரு 6 உருண்டை போட்டு அன்னைக்கு ஃபுல் டே அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரப்பாருங்களேன். இந்த தும்மல் இருக்கிற குழந்தைங்க, மூக்குல செத வளர்ந்துருக்க குழந்தைங்க, அப்புறம் மூக்கு அடைச்சிருக்கிற குழந்தைங்க, அப்புறம் ஸ்மெல் தெரியலன்னு சொன்ன குழந்தைங்க, இந்த சைனஸ் இருக்கிற குழந்தைங்க, எல்லாரும் இந்த சீசனை, இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி 4 மாசத்தை அப்படியே ஒரு ஹை ஜம்ப் பண்ணி இல்லை லாங் ஜம்ப் பண்ணி தப்பிச்சு ஓடிடலாம். ஏன்னா இந்த சீசன்ல இப்ப மழை மட்டும் பெய்யலாம, ஸ்கூல் இப்ப போறாங்க, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் உங்க எல்லாருக்கும். அண்ட் இது வந்துட்டு என்னோட பிள்ளையில இருந்து உங்களோட குழந்தை வரைக்கும், எல்லா குழந்தையும் நம்ம குழந்தைன்னு நினைக்கிற எல்லாருமே இதை வந்துட்டு உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்காம உங்க நெய்பர்ஸ் பக்கத்து இதாக்கு எல்லாருக்கும் இதை வந்து சொல்லி கொடுங்க. ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகமும், யாம் பெற்ற ஆரோக்கியம் பெருகை வயகமும் இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளோட ஜெனரேஷன்ஸை சேஃபாக காப்பாற்ற முடியும். இது வந்துட்டு இன்னைக்கே உடனே போய் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டரை கதவை நாக் பண்ணி இந்த மருந்தை வாங்கி வந்து நிற்க வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல், நன்றி.